தான் சொல்லிய கருத்துக்களில் குறையிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஏதோ என்னுடைய அறிவுக்கு போதிய கல்வி இல்லாதவன் நான். நானே பாவிதான். நான் புண்ணியம் நினைச்சிடாதீங்க என்ன. அடாது செய்த பாவி நான். நானே புலால் உண்டிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன், எல்லா பாவம் செய்திருக்கிறேன். பொல்லாத பாவி நான். ஏதோ என்னுடைய அனுபவத்தில் சில கருத்து சொல்லியிருக்கேன். ஆகவே அதில் குறை இருக்கத்தான் செய்யும், நிறையன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிறைய இருக்கிறதில்லை. திருஞான சம்பந்தா, ஞான திருஞான திருநாவுக்கரசே, இது நிறை, அகத்தீசா நந்தீசா ஞான பண்டிதா, இதெல்லாம் நிறை சொல்லுகின்ற கருத்தில் சில குறை இருக்கும், கசப்பு இருக்கும். அது பெரியோர்கள் கற்று வந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை சிறந்தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். எல்லாம் வல்ல குருநாதர் திருவடியை வணங்கி இன்றைய கலிகாலத்தில் புண்ணிய பூமி ஒன்று இருக்கின்றது என்றால், அருள் பெற்ற ஆசான் இருக்கின்றார்கள் என்றால், அது ஓங்காரக்குடில் ஆசான்தான். முதுபெரும் தலைவனும் நவகோடி சித்தர்களும் ஓர் உருவாக விட்டிருந்து இங்கு ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரையும் ஒருத்தாய் மக்களாக அன்பு காட்டி அரவணைத்து அழைத்து செல்லும் ஓங்கார குடிலாசான் திருவடி பணிந்து போற்றுவோமாக. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.